Hi students, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா acceptance angle in optical fiber. இப்போ ஆப்டிக்கல் ஃபைபரில் வந்து நம்ம ஒரு லைட்டை சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதை சிக்னலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வந்து எந்த ஆங்கிளில் வேணுமோ அனுப்ப முடியாது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து நம்ம அனுப்புனா தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதை தான் வந்து என்ன பண்ணால் அக்செப்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? சரி, அது இப்போ எந்த ஆங்கிளில் நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இதான் வந்து என்ன சார் அப்படின்னா, இதான் வந்து கோர். இந்த கோர் இருக்கு இல்லையா, இந்த கோர். சரியா? அடுத்து வந்து என்ன சார் அப்படின்னா கிளாடிங் அப்படின்னு இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா கிளாடிங். இந்த இது நெக்ஸ்ட் லேயர் வந்து கிளாடிங். இது இப்போ இந்த கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N1, இந்த கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N2. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஏர் இருக்குது. ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N3 நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, இங்கேருந்து சிக்னல் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நார்மல் ட்ரா பண்ணால் அப்போ தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். சரியா? இப்போ நார்மல் ட்ரா பண்ணிட்டு இப்போ வந்து சிக்னல் நம்ம வந்து லைட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். லைட்டு பாஸ் பண்ணுறப்ப இதான் வந்து என்ன சார்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு மீடியம் இல்லையா, அதனால் வந்து என்ன அப்படின்னா I1 அப்படின்னு ஃபஸ்ட்டு இங்கே தான் என்டர் ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு இன்சிடென்ஸ் வந்து இங்கே இருக்கிறதுனால I1 எடுத்துக்கிறோம். இது A அப்படிங்கிற பாயிண்ட்டு. சரியா? இப்போ இங்கேருந்து லைட்டு படுது. இப்போ ரேர் மீடியம் டு டென்சர் மீடியம் போகிறப்ப என்னாகும் அப்படின்னா அப்படியே வந்து என்ன அப்படின்னா ரீஃப்ராக்ட் ஆகும். ரீஃப்ராக்ட் ஆகிறப்ப வந்து என்னாகும் அப்படின்னா இப்படி வந்து ரீஃப்ராக்ட் ஆகும். சரியா? இப்போ இங்கே இந்த கோரோட லேயர்களே இங்கே வந்து படுது. அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா படுறப்ப வந்து என்னாகும் அப்படின்னா ரீஃப்ராக்ட் ஆகும். ஆனால் நம்ம வந்து ரீஃப்ராக்ட் ஆகிறது வந்து எவ்வளோ சார் இருக்கணும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம ரீஃப்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே ரீஃப்ராக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பவுண்ட்ரிலேயே இருக்கணும். அதாவது கோர் கிளாடிங் பவுண்ட்ரியில் இருக்கணும். அப்போ இங்கே R இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சார் அப்படின்னா 90 டிகிரி இருக்க மாதிரி இது பண்ணணும். அப்போ வந்து இங்கே தான் இதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸு I2. இந்த I2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரியா? IC வந்து என்ன சார் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரியா? சரி, இப்போ நம்ம இந்த இது 90 டிகிரி வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக அனுப்பணும். அப்போ எவ்வளோ ஆங்கிளை நம்ம இன்சிடென்ட் பண்ணுறோமோ, அதாவது இந்த கோர் கிளாடிங் பவுண்ட்ரியில் ரிஃப்ராக்டட் ஆங்கிள் வந்து என்ன சார்னா 90 டிகிரியில் வரணும். அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிளில் போய் இங்கே படணும். இந்த கோரு இந்த கிளாடிங் பவுண்ட்ரியில் வந்து படுறது வந்து இன்ஸ்டன்ட் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளில் படுற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம இன்ஸ்டன்ட் பண்ணோம். இந்த ஆங்கிள் தான் வந்து என்ன சொன்னால் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னா டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன்சிடென்ஸ் இன் த கோர் கிளாடிங் பவுண்ட்ரி இன்சைட் த ஆப்டிக்கல் ஃபைபர். இப்போ அந்த இன்சை ஆப்டிக்கல் ஃபைபர் உள்ளே வந்து என்ன பண்ணும், கிரிட்டிக்கல் ஆங்கிளில் படுற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். எப்படி சார் அப்படின்னா, அப்போ எப்படி பண்ணோம் அப்படின்னா த லைட் ஷுட் பி இன்சிடென்ட் அட் அ சர்டைன் ஆங்கிள். அப்போ வந்து லைட் ஷுட் பி இன்சிடென்ட் அட் சர்டைன் ஆங்கிள் அட் த எண்ட் ஆஃப் த ஆப்டிக்கல் ஃபைபர். இதான் எண்டு ஆப்டிக்கல் ஃபைபரோட எண்டில் வந்து இந்த லைட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா என்டர் ஆகணும். திஸ் ஆங்கிள் இஸ் கால்டு அக்செப்டன்ஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் தான் வந்து நம்ம அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த இதை அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இது எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பாரு இது வந்து I1, இது வந்து என்ன அப்படின்னா ரிஃப்ராக்டட் ஆகுது. அது வந்து என்ன சார்னா R1. சரியா? இப்போ இது R அப்படின்னா இது இந்த இது R வந்து என்ன சார் அப்படின்னா 90 டிகிரி. சரியா? இப்போ இந்த நார்மலையும் இந்த நார்மலையும் ஜாயின் பண்ணுறோம். இதை வந்து C இதாக எடுத்துக்கிறோம். இதை வந்து என்ன சார்னா B அப்படிங்கிற பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? சரி, இப்போ அக்கார்டிங் டு ஸ்னெல்ஸ்லா வந்து என்ன அப்படின்னா ஸ்னெல்ஸ்லா வந்து என்ன சொல்லுது, அக்கார்டிங் டு ஸ்னெல்ஸ்லா ஃபார்முலா வந்து என்னென்னா N1 இன்ட்டு சைன் I இஸ் ஈக்குவல் டு N2 இன்ட்டு சைன் R. இப்போ
இப்போ அட் பாயிண்ட் ஏல வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாயிண்ட் ஏ. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா என் ஒன் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா என் த்ரீன்னு இருக்குது சரியா. இதான பாயிண்ட் ஏ இங்கேருந்து தான் என்டர் ஆகுது. அப்போ வந்து என்ன சார்னா என் த்ரீ என்ட்டு சைன். ஐங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா ஐ ஒன்று. இந்த ஐ ஒன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இது அக்செப்டன்ஸ் ஆங்கிளாக இருக்கணும். அப்போ வந்து என்ன சார்னா ஐஏ அப்படின்னு நம்ம எழுதலாம். அக்செப்டன்ஸ் ஆங்கிள் வந்து ஐஏ தட் இஸ் ஈக்குவல் டு உள்ளே என்டர் ஆகுது. என்ட்ரா ஆகிறதையும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என் ஒன். அப்போ என் ஒன்று என்ட்டு சைன் ஆர். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணோன்னா ரிஃப்ராக்டர் ஆங்கிள் வந்து என்ன சார்னா ஆர் ஒன். இந்த ஆர் ஒன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். அது அக்செப்டன்ஸ் ஆங்கிளாக இருக்கணும். அப்போ வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்டட் ஆங்கிள் ஆஃப் அக்செப்டன்ஸ். அப்போ வந்து என்ன சார்னா இதை ஆர்ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரியா. சரி இப்போ இங்கே இங்கேருந்து போயிட்டு பட்டு இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சு சரி. அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து இப்படி எழுதியாச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோ சரியா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அட் பாயிண்ட் பி. அடுத்து நெக்ஸ்ட்டு அட்டு பாயிண்ட்டு பி. பி அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்டில் போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா இன்சிடெண்ட் ஆகுது சரியா. இப்போ இதை யூஸிங் ஸ்னெல்ஸ்லா ஸ்னெல்ஸ்லாவை யூஸ் பண்ணால் என்ன வரும் என் ஒன்னுங்கிற இடத்துல என்ன இருக்குது இங்கே என் ஒன்று தான் இருக்குது. அப்போ ச என் ஒன் என்ட்டு சைன். இங்கே வந்து என்ன சார்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா ஐ டூ சரியா. ஐ டூ. ஆனால் அந்த அது ஐ டூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னேன் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ வந்து என்ன சார்னா ஐ சி தட் இஸ் ஈக்குவல் டு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின் இங்கே போயிட்டு இங்கே வெளியில் ரிஃப்ராக்ட் ஆகுது. ரீஃப்ராக்ட் ஆகிறப்போ அங்கே ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன சார்னா இந்த இது என் டூ. என் டூ என்ட்டு சைன் ஆர். ஆர் வந்து என்ன சார்னா இங்கே ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சார் அப்படின்னா 90 டிகிரி. அப்போ ஆருங்கிற இடத்துல என்னென்னு பண்ணும் அப்படின்னா 90 டிகிரி சரியா. இப்போ இதை அப்படியே மாற்றுறது என் ஒன் இன்ட்டு சைன் ஐசி இஸ் ஈக்குவல் டு என் டூ. சைன் 90-ஓட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா சைன் 90 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம போட்டோம் சரியா. இப்போ இதிலேருந்து சைன் ஐசி இஸ் ஈக்குவல் டு என் டூ டிவைடட் பை என் ஒன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம எடுத்துக்கிறோம் சரியா. சரி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி பாரு. இந்த டயக்ராமை எடுத்துக்கிறோம் ஏபிசி. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏபிசி எடுத்துக்க. இது வந்து எவ்வளோ சார் அப்படின்னா 90 டிகிரி. அது வந்து என்ன சார்னா 90 டிகிரி. இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து ஐசி, இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து ஆர்ஏ. இப்போ இந்த இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ சார்னா 180. இதை எல்லாமே ஆட் பண்ணால் 180 வரணும் வரணும் இல்லையா. சரி அப்போ என்ன வரும் ஆட் பண்ணி பார்க்குறேன் ஆர்ஏ ப்ளஸ்ஸு ஐசி ப்ளஸ்ஸு 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180. இதுலேருந்து ஐசி கால்குலேட் பண்ணும். ஐசி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 90 மைனஸ் ஆர்ஏ. அப்போ இதை நான் செப்பரேட் பண்ணோம்னா ஐசி இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆர்ஏ. இப்போ ஐசி இதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கோ சரியா. ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன வரும் சைன் 90 மைனஸ் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு என் டூ டிவைடட் பை என் ஒன் அப்படின்னு வரும். சைன் 90 மைனஸ் ஆர்ஏ. இப்போ சைன் 90 மைனஸ் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு என் டூ டிவைடட் பை என் ஒன் சரியா. இப்போ இந்த இதில் சைன் 90 மைனஸ் ஆர்ஏ அது வந்து என்ன அப்படின்னா சைன் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது காஸ் தீட்டா. அப்போ சைன் 90 மைனஸ் ஆர்ஏ வந்து என்ன சார்னா காஸ் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு என் டூ டிவைடட் பை என் ஒன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கலாம் சரியா. இப்போ ட்ரிகனாமெட்ரியில் பார்த்தா அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ வந்து தீட்டாங்கிற இடத்துல ஆர்ஏன்னு போட்டுக்கலாம். சைன் ஸ்கொயர்டு ஆர்ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இதுலேருந்து சைன் ஸ்கொயர்டு ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு அங்கே கவுண்ட் பண்ணிட்டோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆர்ஏ அப்படின்னு வரும்
சரியா? இதை ஈக்குவேஷன் நம்பர் வந்து என்ன சார் அப்படின்னா ஃபைவ்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோ ஈக்குவேஷன் நம்பர் ஃபோரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ். இந்த இதில் பாரு, ஃபோரை வந்து அப்படியே இந்த ஃபைவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சரியா? பண்ணலாமா? ஆ, ஸ்கொயர் பண்ணி நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வரும்? அப்போ சைன் ஸ்கொயர் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் என் டூ டிவைட் பை என் ஒன். இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ என்ன வரும்? ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரியா? இப்போ இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஆர்ஏ இருக்கு இல்லையா, அப்போ இதை வந்து என்னென்னு பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் என்ன வரும்? சைன் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் ரூட் வரும், ஒன் மைனஸ் என்ன வரும்னா என் டூ ஹோல் ஸ்கொயர்டை வந்து நம்ம தனித்தனியாக போட்டுக்கலாம், என் டூ ஸ்கொயர் டிவைடட் பை என் ஒன் ஸ்கொயர். இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ்ன்னு வச்சு நம்ம வச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸு சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று. சிக்ஸை வந்து ஒன்னில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று வந்து என்ன இருக்குது அப்படின்னா என் த்ரீ இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு என் ஒன் இன்ட்டு சைன் ஆர்ஏ. அதை அங்கே நான் எழுதுகிறேன், என் த்ரீ இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஒரு என் டூ இன்ட்டு சைன் ஆர்ஏ, என் டூ இன்ட்டு சைன் ஆர் சைன் டூ இன்ட்டு சைன் ஆர்ஏ. இப்போ அந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் நம்பர் சாரி என் ஒன் என் ஒன் இன்ட்டு சைன் ஆர்ஏ. பாரு, இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு பார்த்தோன்னா என்ன இருக்குது? ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று என் த்ரீ இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு என் ஒன் இன்ட்டு சைன் ஆர்ஏ. அந்த இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன வரும்? என் த்ரீ இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு என் ஒன் இன்ட்டு சைன் ஆர்ஏக்கு வந்து என்ன பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் என் டூ ஸ்கொயர் டிவைடட் பை என் ஒன் என் ஒன் ஸ்கொயர். சரியா? சரி, இப்போ இந்த இதில் இந்த என் ஒன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இங்கே உள்ள அப்படியே மல்டி எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ என் த்ரீ இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு என் ஒன் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் டிவைடட் பை என் ஒன் ஸ்கொயர். இப்போ இதை ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா என் ஒன் வருமா? அப்போ என் த்ரீ இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு என் ஒன் டிவைடட் பை என் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர். இப்போ இந்த என் ஒன் கேன்சல் ஆயிரும். இப்போ சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு இந்த என் த்ரீயை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ என்ன வரும்? ஒன் டிவைடட் பை என் த்ரீ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர். இதை ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் டிவைடட் பை உள்ளே போனச்சுன்னா ஸ்கொயராக போகும், என் த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ ஐஏ இஸ் ஈக்குவல் டு இந்த சைன் எங்கே கொண்டு போனோம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் டிவைடட் பை என் த்ரீ ஸ்கொயர். இதான் வந்து என்ன சார்னா ஆங்கிள் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதான் இந்த இது ஆங்கிள் ஆஃப் அக்செப்டன்ஸ். சரியா? இப்போ இதில் பார்த்தோன்னா அவுட்டர் மீடியம் பார்த்த அப்படின்னா அவுட்டரில் பார்த்த அப்படின்னா இதான் பாரு, இந்த இதில் பார்த்தோன்னா என் த்ரீ இருக்கு இல்லையா, என் த்ரீ. இந்த என் த்ரீ வந்து என்ன சார்னா யார், இந்த யாருக்கு வந்து என்ன சார்னா ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா? யாருக்கு வந்து என்ன சார்னா ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ என் த்ரீயோட வேல்யூ ஒன்றுன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணு, என் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஒன்று. அப்போ ஐஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் இப்படின்னு வரும். சரியா? சரி, இப்போ இந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து என்ன பண்ணால் இன்சிடெண்ட் பண்ணணும். சரியா? இப்போ இதை பார்த்த அப்படின்னா இந்த டயக்ராமில் இப்போ ஒரு டயக்ராம் போகிறோம் பாரு, இதான் வந்து கிளேடிங் சாரி சென்ட்ரு கோர். சரியா? இப்போ இங்கே இது வந்து நார்மல். சரி, இப்போ இந்த ஆங்கிளில் நம்ம இன்சிடெண்ட் பண்ணுறோம், இதான் ஐஏன்னு வச்சுக்க. இப்போ இந்த அதே மாதிரி இங்கேயும் இது பண்ணலாம்,
இதை த்ரீ டைமென்ஷனில் போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி வரும். இப்போ இந்த இதாக சென்ட்ரு ஜீரோவிலேருந்து இந்த ஐயை வச்சு நம்ம எந்த ஆங்கிளில் நம்ம வந்து இங்கே இன்சிடென்ட் பண்ணாலும் அதை வந்து என்ன பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கும். இதுதான் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, இந்த இதுதான் அது அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கான ஃபார்முலா. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா என் த்ரீ இன்ட்டு சைன் ஐஏ, இதை வந்து எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூமரிக்கல் அப்பாச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேர்ம் வந்து நியூமரிக்கல் அப்பாச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இப்போ என் த்ரீ ஐஏ வந்து நியூமரிக்கல் அப்பாச்சர்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நியூமரிக்கல் அப்பாச்சர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், என் த்ரீ இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர். அதாவது இந்த இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தியா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, என் த்ரீ இன்ட்டு சைன் ஐஏ. ஆ, இதுக்கு வந்து நியூமெரிக்கல் அப்பானது என் ஒன் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர். இந்த டேர்ம் வந்து நமக்கு கிடச்சிடும், எவ்வாறு வந்துருச்சு. சரியா, தட்ஸ் ஆல். இதை இதோட இது முடிஞ்சது. இதே வந்து மீடியம் பார்த்தோம் அப்படின்னா யார் மீடியமாக இருக்கல, என் த்ரீ வந்து என்ன சார்னா ஒன்று, அப்போ நியூமெரிக்கல் அப்பாச்சர் வந்து எவ்வளோ சார் அப்படின்னா சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரியா, இதான் இதான் அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கான ஃபார்முலா. தட்ஸ் ஆல். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இன் ஆப்டிக்கல் ஃபைபர். இப்போ ஆப்டிக்கல் ஃபைபரில் வந்து நம்ம ஒரு லைட்டை சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதை சிக்னலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வந்து எந்த ஆங்கிளில் வேணுமாலும் அனுப்ப முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து நம்ம அனுப்புனா தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதை தான் வந்து என்ன பண்ணால் அக்செப்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, சரி, அது இப்போ எந்த ஆங்கிளில் நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா, இப்போ இதான் வந்து என்ன சார் அப்படின்னா இதான் வந்து கோர், இந்த கோர் இருக்கு இல்லையா, இந்த கோர். சரியா, அடுத்து வந்து என்ன சார் அப்படின்னா கிளைடிங் அப்படின்னு இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா கிளைடிங், இந்த இது நெக்ஸ்ட்டு லேயர் வந்து கிளைடிங் இது. இப்போ இந்த கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N1, இந்த கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N2. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஏர் இருக்குது, ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N3 நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா இங்கேருந்து சிக்னல் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நார்மல் ட்ரா பண்ணால் அப்போ தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். சரியா, இப்போ நார்மல் ட்ரா பண்ணிட்டு இப்போ வந்து சிக்னல் நம்ம வந்து அதாவது லைட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். லைட்டு பாஸ் பண்ணுறப்ப இதான் வந்து என்ன சார்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு மீடியம் இல்லையா, அதனால் வந்து என்னன்னா I1 அப்படின்னு ஃபஸ்ட்டு இங்கே தான் என்டர் ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு இன்சிடென்ஸ் வந்து இங்கே இருக்கிறதுனால I1 எடுத்துக்கிறோம். இது ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டு. சரியா, இப்போ இங்கேருந்து லைட்டு பாடுது. இப்போ ரேர் மீடியம் டு டென்சர் மீடியம் போகிறப்ப என்னாகும் அப்படின்னா அப்படியே வந்து என்ன பண்ணால் ரீஃப்ராக்ட் ஆகும். ரீஃப்ராக்ட் ஆகுறப்போ வந்து என்னாகும் அப்படின்னா இப்படி வந்து ரீஃப்ராக்ட் ஆகும். சரியா, இப்போ இங்கே இந்த கோரோட லேயருக்குள்ளே இங்கே வந்து படுது. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணால் படுறப்போ வந்து என்னாகும் அப்படின்னா ரீஃப்ராக்ட் ஆகும். ஆனால் நம்ம வந்து ரீஃப்ராக்ட் ஆகிறது வந்து எவ்வளோ சார் இருக்கணும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம ரீஃப்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே ரீஃப்ராக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பவுண்ட்ரியிலேயே இருக்கணும், அதாவது கோர் கிளாடிங் பவுண்ட்ரியில் இருக்கணும். அப்போ இங்கே ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சார் அப்படின்னா 90 டிகிரி இருக்க மாதிரி இது பண்ணும். அப்போ வந்து இங்கே தான் இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸு I2. இந்த I2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரியா, ஐசி வந்து என்ன சார் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரியா, சரி, இப்போ நம்ம இந்த இது 90 டிகிரி வரணும் அப்படின்னா நம்ம இங்கே ஆங்கிள் வந்து கரெக்டாக அனுப்பணும். அப்போ எவ்வளோ ஆங்கிளை நம்ம இன்சிடென்ட் பண்ணுறோமோ, அதாவது இந்த கோர் கிளாடிங் பவுண்ட்ரியில் ரிஃப்ராக்டட் ஆங்கிள் வந்து என்ன சார்னா 90 டிகிரியில் வரணும், அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிளில் போய் இங்கே படணும். இந்த கோரு
இந்த கிளைடிங் பவுண்ட்ரியில் வந்து படுறது வந்து இன்ஸ்டன்ட் ஆங்கிள் வந்து என்ன பண்ணால் கிரிட்டிக்கல் ஆங்கிளில் படுற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம இன்ஸ்டன்ட் பண்ணோம். இந்த ஆங்கிள் தான் வந்து நினச்சோம்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னா டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆங்கிள் இன்சிடென்ட்ஸ் இன் த கோர் கிளைடிங் பவுண்ட்ரி இன்சைட் த ஆப்டிக்கல் ஃபைபர். இப்போ அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் உள்ளே வந்து என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் ஆங்கிளில் படுற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். எப்படி சார் அப்படின்னா, அப்போ எப்படி பண்ணோம் அப்படின்னா த லைட் ஷுட் பி இன்சிடென்ட் அட் அ சர்டைன் ஆங்கிள். அப்போ வந்து லைட் ஷுட் பி இன்சிடென்ட் அட் அ சர்டைன் ஆங்கிள் அட் த எண்ட் ஆஃப் த ஆப்டிக்கல் ஃபைபர். இதான் எண்டு ஆப்டிக்கல் ஃபைபரோட எண்டில் வந்து இந்த லைட் வந்து இன்னும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து என்னாகணும் அப்படின்னா என்டர் ஆகணும். This angle is called acceptance angle. இந்த ஆங்கிள் தான் வந்து நம்ம அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இந்த இதை அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இது எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பாரு இது வந்து ஐ ஒன்று, இது வந்து என்ன அப்படினா ரிஃப்ராக்டட் ஆகுது, அது வந்து என்ன சார்னா ஆர் ஒன். சரியா, இப்போ இது ஆர் அப்படின்னா இது இந்த இது ஆர் வந்து என்ன சார் அப்படின்னா 90 டிகிரி. சரியா, இப்போ இந்த நார்மலையும் இந்த நார்மலையும் ஜாயின் பண்ணுறோம், இதை வந்து சிங்கிற இதாக எடுத்துக்கிறோம், இதை வந்து என்ன சார்னா பி அப்படிங்கிற பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, சரி, இப்போ அக்கார்டிங் டு ஸ்னெல்ஸ்லா வந்து என்ன பண்ணா அப்படின்னா ஸ்னெல்ஸ்லா வந்து என்ன சொல்லுது, அக்கார்டிங் டு ஸ்னெல்ஸ்லா ஃபார்முலா வந்து என்னென்னா என் ஒன் இன்ட்டு சைன் ஐ இஸ் ஈக்குவல் டு என் டூ இன்ட்டு சைன் ஆர். இப்போ அட் பாயிண்ட் ஏல வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாயிண்ட் ஏ. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா என் ஒன் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா என் த்ரீன்னு இருக்குது. சரியா, இதான பாயிண்ட் ஏ, இங்கேருந்து தான் என்ட்ரு ஆகுது. அப்போ வந்து என்ன சார்னா என் த்ரீ இன்ட்டு சைன் ஐங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா ஐ ஒன்று. இந்த ஐ ஒன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இது அக்செப்டன்ஸ் ஆங்கிளாக இருக்கணும். அப்போ வந்து என்ன சார்னா ஐஏ அப்படின்னு நம்ம எழுதலாம். அக்செப்டன்ஸ் ஆங்கிள் வந்து ஐஏ தட் இஸ் ஈக்குவல் டு உள்ளே என்ட்ரு ஆகுது. என்ட்ராகிறதே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என் ஒன். அப்போ என் ஒன்று இன்ட்டு சைன் ஆர். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணோன்னா ரிஃப்ராக்டர் ஆங்கிள் வந்து என்ன சார்னா ஆர் ஒன். இந்த ஆர் ஒன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும், அது அக்செப்டன்ஸ் ஆங்கிளாக இருக்கணும். அப்போ வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்டட் ஆங்கிள் ஆஃப் அக்செப்டன்ஸ். அப்போ வந்து என்ன சார்னா இதை ஆர்ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, சரி, இப்போ இங்கேருந்து போயிட்டு பட்டு இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சு. சரி, அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து இப்படி எழுதியாச்சு, இதை ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோ. சரியா, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அட் பாயிண்ட் பி, அடுத்து நெக்ஸ்ட்டு அட் பாயிண்ட் பி, பி அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்டில் போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா இன்சிடெண்ட் ஆகுது. சரியா, இப்போ இதை யூஸிங் ஸ்னெல்ஸ்லா, ஸ்னெல்ஸ்லாவை யூஸ் பண்ணால் என்ன வரும், என் ஒன்னுங்கிற இடத்துல என்ன இருக்குது, இங்கே என் ஒன்று தான் இருக்குது. அப்போ என் ஒன் என்ட்டு சைன் இங்கே வந்து என்ன சார்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா ஐ டூ. சரியா, ஐ டூ. ஆனால் அந்த அது ஐ டூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னேன், கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ வந்து என்ன சார்னா ஐ சி தட் இஸ் ஈக்குவல் டு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண இங்கே போயிட்டு இங்கே வெளியில் ரிஃப்ராக்ட் ஆகுது. ரீஃப்ராக்ட் ஆகிறப்போ அங்கே ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன சார்னா இந்த இது என் டூ, என் டூ என்ட்டு சைன் ஆர். ஆர் வந்து என்ன சார்னா இங்கே ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சார் அப்படின்னா 90 டிகிரி. அப்போ ஆருங்கிற இடத்துல என்னென்னு பண்ணும் அப்படின்னா 90 டிகிரி. சரியா, இப்போ இதை அப்படியே மாற்றுறது என் ஒன் இன்ட்டு சைன் ஐசி இஸ் ஈக்குவல் டு என் டூ. சைன் 90-ஓட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா சைன் 90 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம போட்டோம். சரியா, இப்போ இதிலேருந்து சைன் ஐசி இஸ் ஈக்குவல் டு என் டூ டிவைடட் பை என் ஒன், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி பாரு, இந்த டயக்ராமை எடுத்துக்கிறோம். ஏபிசி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏபிசி எடுத்துக்க, இது வந்து எவ்வளோ சார் அப்படின்னா 90 டிகிரி. அது வந்து என்ன சார்னா 90 டிகிரி. இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து ஐசி, இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து ஆர்ஏ. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ சார்னா 180. இதை எல்லாமே ஆட் பண்ணால் 180 வரும் இல்லையா. சரி, அப்போ என்ன வரும் ஆட் பண்ணி பார்க்குறேன், ஆர்ஏ ப்ளஸ்ஸு
ஐசி ப்ளஸ் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180. இதுலேருந்து ஐசி கால்குலேட் பண்ணுவோம். ஐசி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 90 மைனஸ் ஆர்ஏ. அப்போ இதை நான் செப்பரேட் பண்ணோம்னா ஐசி இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆர்ஏ. இப்போ ஐசி இதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கோ. சரியா, ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3-ஐ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன வரும், சைன் 90 மைனஸ் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு N2 டிவைடட் பை N1 அப்படின்னு வரும். சைன் 90 மைனஸ் ஆர்ஏ. இப்போ சைன் 90 மைனஸ் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு N2 டிவைடட் பை N1. சரியா, இப்போ இந்த இதில் சைன் 90 மைனஸ் ஆர்ஏ அதை வந்து என்ன பண்ணால் சைன் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, காஸ் தீட்டா. அப்போ சைன் 90 மைனஸ் ஆர்ஏ வந்து என்ன சார்னா காஸ் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு N2 டிவைடட் பை N1. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4-னு வச்சுக்கலாம். சரியா, இப்போ ட்ரிகனாமெட்ரியில் பார்த்தா அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ வந்து தீட்டாங்கிற இடத்துல ஆர்ஏன்னு போட்டுக்கலாம். சைன் ஸ்கொயர்டு ஆர்ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இதுலேருந்து சைன் ஸ்கொயர்டு ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு அங்கே கவுண்ட் பண்ணிட்டோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆர்ஏ அப்படின்னு வரும். சரியா, இதை ஈக்குவேஷன் நம்பர் வந்து என்ன சார் அப்படின்னா 5-னு நம்ம வச்சுக்கலாம். சரியா, இப்போ இந்த இதில் பார்த்தா அப்படின்னா இந்த ஃபோ ஈக்குவேஷன் நம்பர் 4-ஐ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 4 சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 5. இந்த இதில் பாரு 4-ஐ வந்து அப்படியே இந்த 5-ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சரியா, பண்ணலாமா? ஆ, ஸ்கொயர் பண்ணி நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வரும், அப்போ சைன் ஸ்கொயர்டு ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் N2 டிவைடு பை N1. இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ என்ன வரும், ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரியா, இப்போ இந்த இதில் வந்து என்ன பண்ணால் சைன் ஸ்கொயர் ஆர்ஏ இருக்கு இல்லையா, அப்போ இதை வந்து என்னென்னு பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் என்ன வரும், சைன் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் ரூட் வரும், 1 மைனஸ் என்ன வரும்னா N2 ஹோல் ஸ்கொயர்டை வந்து நம்ம தனித்தனியாக போட்டுக்கலாம், N2 ஸ்கொயர் டிவைடட் பை N1 ஸ்கொயர். இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6-னு வச்சுக்கலாம். சரியா, இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 6 சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. 6-ஐ வந்து 1-ல் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து என்ன இருக்குது அப்படின்னா N3 இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு சைன் ஆர்ஏ. அதை இங்கே நான் எழுதுகிறேன், N3 இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஒரு N2 இன்ட்டு சைன் ஆர்ஏ. N2 இன்ட்டு சைன் ஆர் சைன் டூ இன்ட்டு சைன் ஆர்ஏ. இப்போ அந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் நம்பர் சாரி N1 இன்ட்டு சைன் ஆர்ஏ. வேறு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்த்தேன்னா என்ன இருக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 1 N3 இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு சைன் ஆர்ஏ. அந்த இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன வரும், N3 இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு சைன் ஆர்ஏக்கு வந்து என்ன பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் N2 ஸ்கொயர் டிவைடட் பை N1 ஸ்கொயர். சரியா, சரி, இப்போ இந்த இதில் இந்த N1 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இங்கே உள்ள அப்படியே மல்டி எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ N3 இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர் டிவைடட் பை N1 ஸ்கொயர். இப்போ இதை ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா N1 வருமா, அப்போ N3 இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு N1 டிவைடட் பை N1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர். இப்போ இந்த N1 கேன்சல் ஆயிரும். இப்போ சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு இந்த N3-ஐ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ என்ன வரும், 1 டிவைடட் பை N3 இன்ட்டு
ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர். இதை ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் டிவைடட் பை உள்ளே போனுச்சுன்னா ஸ்கொயராக போகும், என் த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ ஐஏ இஸ் ஈக்குவல் டு இந்த சைன் எங்கே கொண்டு போனோம், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் டிவைடட் பை என் த்ரீ ஸ்கொயர். இதான் வந்து என்ன சார்னா ஆங்கிள் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதான் இந்த இது ஆங்கிள் ஆஃப் அக்செப்டன்ஸ். சரியா, இப்போ இதில் பார்த்தோன்னா அவுட்டர் மீடியம் பார்த்த அப்படின்னா, அவுட்டரில் பார்த்த அப்படின்னா இதான் பாரு, இந்த இதில் பார்த்தோன்னா என் த்ரீ இருக்கு இல்லையா, என் த்ரீ. இந்த என் த்ரீ வந்து என்ன சார்னா யாரு, இந்த யாருக்கு வந்து என்ன சார்னா ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா, யாருக்கு வந்து என்ன சார்னா ஒன்று நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ என் த்ரீயோட வேல்யூ ஒன்றுன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணு, என் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஒன்று. அப்போ ஐஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் இப்படின்னு வரும். சரியா, சரி, இப்போ இந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து என்ன பண்ணால் இன்சிடென்ட் பண்ணணும். சரியா, இப்போ இதை பார்த்த அப்படின்னா இந்த டயக்ராமில் இப்போ ஒரு டயக்ராம் போகிற பாரு, இதான் வந்து கிளேடிங், சாரி சென்ட்ரு கோர். சரியா, இப்போ இங்கே இது வந்து நார்மல். சரியா, இப்போ இந்த ஆங்கிளில் நம்ம இன்சிடென்ட் பண்ணுறோம், இதான் ஐஏன்னு வச்சுக்க. இப்போ இந்த அதே மாதிரி இங்கேயும் இது பண்ணலாம், இதை த்ரீ டைமென்ஷனில் போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி வரும். இப்போ இந்த இதான் சென்டர், ஜீரோவிலேருந்து இந்த ஐயை வச்சு நம்ம எந்த ஆங்கிளில் நம்ம வந்து இங்கே இன்சிடென்ட் பண்ணாலும் அதை வந்து என்ன பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கும், இதுதான் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, இந்த இதான் அது அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கான ஃபார்முலா. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்த அப்படின்னா என் த்ரீ இன்ட்டு சைன் ஐஏ, இதை வந்து எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூமரிக்கல் அப்பாச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேர்ம் வந்து நியூமரிக்கல் அப்பாச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இப்போ என் த்ரீ ஐஏ வந்து நியூமரிக்கல் அப்பாச்சர்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நியூமரிக்கல் அப்பாச்சர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், என் த்ரீ இன்ட்டு சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர். அதாவது இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தியா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, என் த்ரீ இன்ட்டு சைன் ஐஏ. ஆ, இதுக்கு வந்து நியூமெரிக்கல் அப்பானது என் ஒன் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர். இந்த டேர்ம் வந்து நமக்கு கிடச்சிடும், எவ்வாறு வந்துருச்சு. சரியா, தட்ஸ் ஆல். இதோட இது முடிஞ்சது. இதே வந்து மீடியம் பார்த்த அப்படின்னா யார் மீடியமாக இருக்கல, என் த்ரீ வந்து என்ன சார்னா ஒன்று. அப்போ நியூமெரிக்கல் அப்பாச்சர் வந்து எவ்வளோ சார் அப்படின்னா சைன் ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் என் டூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி, இதுதான் அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கான ஃபார்முலா. தட்ஸ் ஆல். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது சிக்னல்ஸை வந்து என்ன அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா, நம்ம செல்ஃபோனு இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா, செல்ஃபோனு இன்டர்நெட்டு இமெயில் இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா எதில் நடக்குது அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனில் நடக்குது. நம்ம ரோடு ஓரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஃப்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிஎஸ்என்எல் ஓஎஃப்சி, வோடஃபோன் ஓஎஃப்சி, ஏர்டெல் ஓஎஃப்சி அப்படின்னு இருக்கு. ஓஎஃப்சி அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா, சரி, இப்போ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னா என்னென்ன, அதாவது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப மெல்லஸாக இருக்கும். சரியா, சின்னதாக இருக்கும். அதில் பார்த்தோன்னா ஒரு கேபிள், அந்த கேபிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு இது இருக்குது. சென்டரில் இருக்கிறது, சென்டர் இருக்கிறது வந்து என்ன சார் அப்படின்னா, அதை வந்து என்ன சார் அப்படின்னா கோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இது சென்டரில் இருக்கிறது வந்து கோர். அதுக்கு மேலே வந்து என்ன சார்னா ஒரு கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங் வந்து என்ன சார் அப்படின்னா கிளேடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிளேடிங், கிளேடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா,
அதுக்கு மேலே வந்து இருக்கிறது வந்து என்ன சார் அப்படின்னா ஒரு இன்சுலேட்டர் இருக்கும். சரியா, இதுக்கு மேலே ஒரு இன்சுலேட்டர், இந்த மாதிரி த்ரீ லேயராக இருக்கிறது தான் வந்து என்ன சார் அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரியா, சென்ட்ரலில் இருக்கிறது கோரு, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து என்ன சார் அப்படின்னா கிளைடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கிளைடிங் எதுக்கு சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து என்னாகும் அப்படின்னா லைட்டை வந்து ஆப்டிக்கல் அப்படின்னாவே லைட்டுன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ இது என்ன பிரின்சிபலில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து என்ன பிரின்சிபல் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதான் மெயின், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சரி, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இந்த பிரின்சிபலில் தான் வந்து என்ன சார்னா ஒர்க் ஆகுது. இப்போ ஆப்டிக்கல் அப்படின்னா லைட்டு, இப்போ அந்த லைட்டு சோர்ஸ் அப்படி நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பட்டு என்ன ஆகும்னா இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், அடுத்தது வந்து இப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், இப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே போகும். இப்போ வந்து என்ன ஆகுனா ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து என்ன பண்ணால் டிரான்ஸ்மிட் ஆகிடும். இப்போ இந்த கிளைடிங் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைட்டு போகுது இல்லையா இங்கேருந்து இங்கே வெளியே விடாது. சரியா, அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்ன சார்னா ஒரு கிளைடிங் அப்படிங்கிற ஒரு இன்னர் பார்ட் அப்படின்னு, சரி கோர், கோர் அப்படிங்கிறது இன்னர் பார்ட்டு, அது பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து என்ன சார் அப்படின்னா கிளைடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இந்த மாதிரி லைட் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா ஒரு கோரில், அது சென்ட்ரல் கோரில் வந்து என்ன பண்ணுறோம் லைட் இப்படி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து எந்த லாஸும் இருக்காது. சரியா, அதோட லைட்டோட இன்டென்சிட்டியில் வந்து எந்த சேஞ்சஸும் வராது. சரியா, இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி எந்த சேஞ்சஸ் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணால் சென்ட் பண்ண முடியும். சரி, இதோட பிரின்சிபல் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சரியா, சரி, இப்போ அந்த அந்த நம்ம திருவிழா கடையில் நம்ம பார்த்துருப்போம், அந்த திருவிழா கடையில் வந்து என்ன சார் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா இதாக இருந்திருக்கும், இப்படி வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், நார் மாதிரி இருக்கும். சரியா, அதில் பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல வந்து லைட்டை வச்சுருப்பாங்க, இந்த லைட்டு இதை பண்ணனா இதெல்லாம் கிஃப்ட் ஸ்டோர்லலாம் இருக்கும். இப்போ அந்த இதில் பார்த்தா அப்படின்னா இங்கே லைட்டு இந்த இடத்துல லைட் இது பண்ணோம்னா இந்த எட்ஜில் பார்த்தா அப்படின்னா நல்லா டார்க்காக தெரியும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சரியா, இது வந்து என்னாகும் அப்படின்னா இதை கண்டக்ட் பண்ணி இங்கே கொண்டு போயிருக்கோம், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் லைட் வந்து இங்கே டிரான்ஸ்மிட் ஆகிருக்கும். இதை வந்து கிஃப்ட் ஸ்டோர்லலாம் நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம். சரியா, இதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் அப்படின்னு. சரி சரி, ஆப்டிக்கல் ஃபைபர் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்.